அன்னை மரியாள் நமக்கு பெரிய உதாரணம் அங்கிருக்கின்றார். இறுதியாக ஒரே ஒரு பகிர்ந்தை சொல்லுகின்றேன். இறைவன் அவளை தேர்ந்தெடுத்தார். எதற்காக தேர்ந்தெடுத்தார்? உன்னதமான ஒரு சிறந்த அன்னையாக அவள் திளங்கினாள். இறைவன் தேர்ந்தெடுத்தது எதற்காக? இயேசுவை உலகிற்கு கொடுப்பதற்காக. திருமுழுக்கு வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உறுதி பூசல் வழியாக தூய ஆவியால் உறுதிப்படுத்தப்படுகின்றார். நற்கரண வழியாக உன் வாழ்விலே வளப்படுத்தி இருக்கின்றார். எதற்கு இவையெல்லாம் செய்கின்றார்? நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீர் உலகிற்கு அன்னை மரியாளை போன்று கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். அன்னை மரியாள் இருந்ததால் தான், அவள் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டதால் தான் கடவுள் அவள் வழியாக கிறிஸ்துவை கொடுத்தாள். இன்றைக்கு உலகத்திலே உன்னை இந்த சமுதாயத்திலே இந்த இடத்திலே எதற்கு திருமுழுக்கு கொடுத்து உறுதி பூசு கொடுத்து நற்கருணியால் உன்னை ஊட்டச்சக்தி கொடுத்து வைத்திருக்கின்றார்? நீ கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உன் வாய்மொழியாலும் கொடுக்கும் பொழுது கொடுத்தே ஆக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையால் நீ கொடுக்க முடியும். நிறைய பேர் நம் வாழ்க்கையால் கிறிஸ்துவை கொடுப்பது கிடையாது. வாழ்க்கையால் கிறிஸ்துவை அவமானப்படுத்துகின்றோம். அன்னை மரியாளை அவமானப்படுத்துகின்றோம். இயேசு அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மரியாளை போன்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவள் தன் வாழ்விலை முழுவதுமே கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தாள். அந்த சிலுவை அடியில் நின்று கூட அவர் கிறிஸ்துவை உலகிற்கு பலியாக கொடுத்தாள். நாம் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுப்பதற்காக திருமுழுக்கிலே இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய தூய ஆவியால் உறுதிப்படுத்தப்பட்டவர்கள். கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் ஊட்டச்சக்தி கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள். நமக்கு இந்த விரு சொல்மொழியாலும் கிறிஸ்துவை உலகிற்கு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையாலும் அவர்களை உலகிற்கு கொடுக்க வேண்டும். இதை நாம் மனதிலே தெளிவாக இருத்தி நம் வாழ்விலே அந்த அன்னை எவ்வளவு தூரம் நம் வாழ்விலே இடம்பெற வேண்டும் என்று நாம் நினைத்து வாழ்கின்ற பொழுது அந்த அன்னை நம்ம இது ஆசீர் கொடுக்காமல் இருக்க முடியுமா? ஒரு செல்ல பிள்ளையாக நீங்கள் மாறுகின்ற பொழுது அம்மா கேட்டதை கொடுக்காம இருப்பாங்களா? நீங்கள் செல்ல பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் இந்த அன்னையினுடைய இந்த குணநலன்களை நீங்கள் பின்பற்றி வாங்க. நீங்கள் மாதாவுடைய செல்ல பிள்ளைகளாக மாறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவில் நீங்கள் ஒவ்வொருவரும் மாதாவுடைய செல்ல பிள்ளைகளாக மாற, அவளை போன்று வாழ்ந்து உங்கள் வாழ்விலே அவளுடைய ஆசீரையும் அரவணைப்பையும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன்.